அவனை வீடியோவில் ஒருத்தர் முக்கிய விஷயத்தில் பேசினாங்க. அதுக்காக இது அதுக்காக இந்த வீடியோ. கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஒரு சில இன்ஸ்டியூட்ஸ்க்கு நிறைய ஆசை இருக்குது. போன கவர்மெண்ட் தான் போகணும், ஆனால் அவங்களுக்கு எந்த டிபார்ட்மெண்ட்டு எப்படி போகணுன்னு தெரியல, எந்த எக்ஸாம் எழுதணும்னு இன்னி வரையும் தெரியல. அது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். அவங்க என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் வச்சுருக்கீங்க, அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னென்ன போஸ்ட் இருக்குது, அந்த போஸ்ட்டுக்கு என்னென்ன எக்ஸாம் எழுதுறோம், என்னென்ன எழுதிட்டு தேவை அந்த அந்த எக்ஸாமுக்கு, எல்லாமே எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் எல்லா போஸ்ட்டை பற்றியும் ஒரு புக்காக ரிலீஸ் பண்ணுங்கள். அந்த புக்காக ப்ரிண்ட் பண்ணி அந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து புக்காக ரிலீஸ் பண்ணி ஒவ்வொரு வீட்டுக்கும் கொடுங்க. அதேமாரி கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் நம்ம எவ்வளோ பாதிப்பட்ட மாதிரி ஒரு சில ஸ்கீம்ஸ்க்கு சேரவே இல்லை, ஏன்னா அவங்களுக்கு தெரியவே இல்லை இந்த ஸ்கீமாக இருக்குன்னு. அதுக்காக என்னென்ன ஸ்கீம் நீங்கள் கவர்மெண்ட் மக்கள் என்ன ஸ்கீம் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்காக ரிலீஸ் பண்ணி மக்களுக்கு கொடுங்க. அதுக்காக அது கொடுத்து அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. அதுக்காக சொல்கிறேன், எல்லாருக்கும் ஒரு விஷயம் தெரியும், நம்ம அவேர்னஸ் க்ரியேட் பண்ண முடியும் நம்மளால். நான் பேசுனா ஒரு 20 பேருக்கு அவேர்னஸ் க்ரியேட் ஆகும், அது 20 பேர் பேசுனா 40 பேர் ஒரு 200 பேர்கிட்ட ஒரு 40 பேர்கிட்ட அவேர்னஸ் க்ரியேட் ஆகும். அதனால் எல்லோரும் பேசுங்க. நான் எங்கே போய் பேசுறதுன்னு கேட்டிங்கன்னா, தயவு செஞ்சு சோஷியல் மீடியா யூடியூப் எல்லாத்துலேயும் பேசுங்க, ஒரு வீடியோ எடுத்து பேசுங்க. ஏன்னா நீங்கள் இப்போ ஒரு விஷயம் மாறணும்னா இந்தியா ஃபுல்லாக இப்போ எஜுகேஷன் சிஸ்டம் வேணும்னா நீங்கள் தமிழில் தமிழ் மூத்த மொழி தான் இல்லைன்னு சொல்லலை. அதை வந்து நம்ம இந்தியா ஃபுல்லாக மாறணும்னா தமிழில் பேசுனா தமிழ்நாட்டுக்குள்ள தான் இருக்கும், இது இங்கிலீஷ்லி ஹிந்தியில் பேசுனா எல்லா ஸ்டேட்டுக்கும் போகும். அந்த வீடியோவில் நீங்கள் வேறு லாங்குவேஜை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தமிழ் மட்டும் தெரிஞ்சால் தமிழில் பேசுங்க, இங்கிலீஷ்னு இருந்தாலும் இங்கிலீஷில் ஃப்ளூவெண்ட்டாக பேச முடிஞ்சால் இங்கிலீஷ்லேயும் ஹிந்திலையும் பேசுங்க. அப்படி நீங்கள் அப்படி வீடியோ எடுத்து ஏன் பேசுங்கன்னா, நீங்கள் இதே அந்த விஷயத்தை நீங்கள் டைப் பண்ணி விட்டிங்கன்னா ஃபேஸ்புக்கில் அது சில பேர் வாசிக்க மாட்டாங்க. ஏன்னா படிக்கிறதுக்கு அது ஒரு சின்ன விஷயமா இருந்தால் பரவாயில்ல, ஒரு பெரிய விஷயம் நம்ம பேசுவோம், அந்த விஷயத்தை எல்லாராலையும் வாசிக்க முடியாது. அதனால் வீடியோ எடுத்து பேசுகிறப்ப எல்லாம் பார்ப்பாங்க, ஷேர் பண்ணுவாங்க வீடியோவாக பார்க்குறப்ப. நீங்கள் நான் என்ன பேசுகிறது கேட்டிங்கன்னா, நான் பேசுன அந்த எஜுகேஷன் சிஸ்டம் எஜுகேஷன் சிஸ்டம் அதை பற்றி மட்டும்தான் நீங்கள் பேசணும் இல்லை, எதை பற்றி வேணால் பேசுங்க. உங்களுக்கு நீங்கள் என்ன தப்புன்னு நினைக்கிறீங்க, இந்த சிஸ்டத்தை எப்படி எதை மாற்றணும்னு நினைக்கிறீங்க, எப்படி மாற்றணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத பற்றி பேசுங்க. நீங்கள் பேசுங்க மட்டும் எல்லோரையும் பேச சொல்லுங்கள். ஏன்னா இந்தியா ஃபுல்லாக எஜுகேஷன் சிஸ்டம் ஒரே எஜுகேஷன் சிஸ்டம் வேணும்னா நீங்கள் பேசினா நான் பேசினாங்க நடக்காது, ஒவ்வொருத்தரும் கேட்டால் மட்டும்தான் நடக்கும். அது எல்லோருமே நான் என் ஃப்ரெண்ட்ஸ்னால் என் ஃப்ரெண்ட்ஸ் கேட்பான், என் ஃப்ரெண்ட்ஸ் அவன் ஃப்ரெண்ட்ஸஸ்னால் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கேட்பான். அதேமாதிரி ஒரு ஒருத்தன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேச சொல்லுங்கள் முதல்ல, உங்கள் அவங்களான ஒரு இது முயற்சி எடுத்து வைங்க. நான் அதேமாரி இன்னொரு வருஷம் சொல்கிறேன், நான் பேசினா 100% ரைட்டு அப்படின்னு சொல்லலை. நான் ரிசர்வேஷன் சிஸ்டம் பற்றி ஏன் பேசினேன்னா, கேஸ்ட்டு ஒன்று விஷயம் இருக்கக்கூடாது ரிசர்வேஷன் சிஸ்டம் இல்லை, இல்லைன்னா கேஸ்ட் ஒன்று இருக்கவே இருக்கான்னு நினச்சி தான் நான் ரிசர்வேஷன் சிஸ்டத்தை கேஸ்ட் பண்ண சொல்கிறேன், வேறு எதுக்காகவும் இல்லை. அதேமாரி இந்த விஷயம் என் பார்வை அது சரின்னு பட்டதுன்னு நான் சொன்னேன், அதனால் நான் சொன்னால் 100% ரைட்டுன்னு சொல்லலை, அது உங்கள் பார்வையில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் பேசணும் தப்பாக கூட இருக்கலாம், அது தப்பை பேசி சொல்லுங்கள், இதுமாரி நீங்கள் பேசுனது மாரி தப்புடா அப்படின்னு. ஒரு நிமிஷம் அப்படி பேசினா என்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு பிரச்சனை நம்மளால் 2 விஷயம் சொல்லுவோம், ஒன்று அந்த தப்பு நம்ம செய்யாமல் இருக்கிறது, இன்னொன்று அந்த தப்பை செய்ய விடாமல் தடுக்கிறது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், குழந்தைங்கள ஒரு 8 நிமிஷம் ஒரு குழந்தையே கற்பழித்து கொள்கிறாங்க, கற்பழிக்கிறாங்க, அந்த கற்பழிக்க இந்த கற்பழிப்பு நடக்காமல் இருக்க எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு நம்ம எந்த நேரம் கற்பழிக்க மாட்டோம் யாரையும் அப்படின்னு நமக்கு ஒரு நம்மளும் செய்ய முடியாது, நம்ம யாரும் செய்ய மாட்டோம் அப்படின்னு எடுத்துக்கிறது. செய்கிறவங்கள தட்டு கேட்கணும் அப்படின்னா தட்டு கேட்டு தான் ஆகும், தட்டு கேட்டு தான் தடுக்க முடியும். நம்ம வந்து எல்லாத்துலேயுமே தட்டி கேட்க முடியாது, ஆனால் நம்மளை மாரி எல்லோரையும் உருவாக்க முடியும் தட்டி கேட்கணும் ஒரு எண்ணத்தை, அதை நம்ம பேசி உருவாகணும். இதுமாரி பேசுங்க எல்லோரும், இனிமேல் எங்கே போயிருந்தாலும் தட்டு கேளுங்க அப்படின்னு நீங்கள் பேசி உங்களை மாரி 4 பேரை உருவாக்க முடியும், அது நீங்கள் பேசினா மட்டும்தான் முடியும். ஏன் இன்னும் சில பேருக்கு ஒரு சட்டம் கொண்டு இருந்துட்டாங்க, இப்போ 12 வயசு கீழே இருக்கிறவங்களுக்கு 12 வயசு குழந்தைங்களை கற்பழித்தா தூக்கு தண்டனை தான்
அவன் இன்னும் சில பேருக்கு தெரியவே இல்லை அந்த சட்டம் வந்ததே. ஏன்னா நம்ம யாருக்கையும் பற்றி நம்ம பேசவே இல்லை, நமக்கு தெரிஞ்சு போச்சு, அவ்வளோ தான் விட்டு போயிட்டே இருக்கும். அது அதை பற்றி நம்ம தெரியிறப்ப வேணால் திரும்பினான் அவன் பயப்படுவான். எதனாச்சும் நீ பேசுகிறப்ப அவேர்னஸ் க்ரியேட் ஆகும், நீங்கள் பேசி தான் ஆகும். ஒரு சில இன்னொரு விஷயம், நம்ம பேசினா அவேர்னஸ் க்ரியேட் ஆகும். இப்படி பேசுனா அவேர்னஸ் க்ரியேட் ஆகும், எல்லோரும் பேசணும்னு நினைப்பீங்க, ஆனால் ஒரு சிலர் பேச மாட்டாங்க. அவங்க இந்த அஞ்சு கேட்டகரியில் தான் வருவாங்க எனக்கு தெரிஞ்சு. இப்போ அஞ்சு ஒரு ஆறு கேட்டகரியில் வருவாங்க. நான் பேசினா கிண்டல் செய்வாங்க அப்படின்னு ஒரு கேட்டகரி, நான் நல்லதுக்கு பேசுனா சீன் போடுவான்னு நினைப்பாங்க, பப்ளிசிட்டி தருவான்னு நினைப்பாங்க அப்படின்னு ஒரு கேட்டகரி, நான் பேசினா எதுவும் மாறப்போகிறதில்ல அப்படின்னு ஒரு கேட்டகரி, நான் வீடியோ எடுத்து பேச தெரியாதுன்னு சொல்கிறவங்க, எனக்கு 1000 பிரச்சனை இருக்குது, மற்றவங்க பிரச்சனை எனக்கு தேவையில்லைன்னு சொல்கிறவங்க, எனக்கு சொசைட்டியை பற்றி கவலை இல்லைன்னு சொல்கிறவங்க, நான் பேசின கிண்டல் வேணும் சொல்கிறவங்க, தயவு செஞ்சு நினைக்காதீங்க. நீங்கள் நல்லதுக்காக பேசுகிறீங்க, அவன் அத்தன் கிண்டல் போனாலும் அவன் தப்பு, உங்கள் தப்பு இல்லவே இல்லை. அதனால் நீங்கள் தைரியமாக பேசுனதே பேசுவீங்க. ஒரு நல்லதுக்காக பேசுகிறேன், சீன் போடுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க பப்ளிக்கில் பாருங்கள், அவன் நினைக்கிறவங்க நினச்சிட்டு போட்டோம். நீங்கள் இது நல்லது நடக்கணும் தானே பேசுகிறீங்க, அது அந்த மட்டும் நடத்த வச்சு பேசுங்க, சொல்கிறவங்க சொல்லிட்டு போகிறேன், அதை பற்றி கவலைப்படவே படாதீங்க. நான் பேசினா எதுவும் மாறப்படல, அந்த கான்செப்ட் இங்கே போகவே போகிறீங்க. நம்ம பேசுனா எதுவும் மாறப்போன்னா இல்லை, நம்ம கேட்டு ஒன்று கிடைக்கலன்னு நம்ம அடிமை இருப்போம். ஏன்னா 100 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம 300 பேர் சுதந்திரம் ஒன்று கேட்டாங்க, அவங்க தரமாட்டேன் அப்படிங்கிற ஒரு நம்ம பேசிக் நீட்ஸ்லாம் தரமாட்டேன்னு சொல்கிறப்ப அவங்க அடிமைன்னு நம்ம புரிஞ்சு சொன்னாங்க, அவங்க அடிமையாக தான் புரிஞ்சுக்கிட்டாங்க. நம்ம அடிமையாக தான் தெரிஞ்சு முதல்ல உங்கள் பங்கு பேசுங்க, அப்புறம் இது அந்த பேச அந்த விஷயம் மாறுதா மாறலன்னு பாருங்கள். உங்கள் பங்கு எந்த முயற்சியுமே எடுக்காத அந்த விஷயம் மாறாது எப்படி நீங்கள் சொல்கிறீங்க. எனக்கு வீடியோ எடுத்து பேச தெரியாதுன்னு சொல்கிறவங்க யோசிச்சு பாருங்கள், எனக்கு இது இப்போ நான் பேசுகிறேன் வச்சு யோசிச்சு பாருங்கள், எனக்கு வீடியோ எனக்கும் பேச தெரில, அவங்களும் எழுதி வச்சு படித்து பேசிகிட்டு இருக்கேன்னா ஒரே காரணம் நான் பேசுகிறதுனால என்னாச்சும் ஒருத்தன் மாறுவாங்க ஒரு நம்பிக்கையில் மட்டும்தான், வேறு இதுக்காகவும் இல்லை. இந்த விஷயத்தை எப்படியாச்சும் ஒரு மாற்றியே ஆகணும் ஒரு ஆசையில் மட்டுமே தவிர வேறு எந்த ஆசையும் இல்லை. நம்ம நாடு எப்படிப்பட்ட நாடுன்னு யோசிச்சு பாருங்கள், நீங்கள் கஷ்டப்பட்டு சுதந்திரம் வாங்கிட்டாங்க, அடிப்பு வச்சு செத்து வாங்கிக்கிட்டுருங்க, அப்படி ஒரு நாட்டில் பிறந்துட்டு நம்ம பேசக்கூட கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா எந்த விஷயமும் மாறாது நமக்கு. எனக்கு 1000 பச்சை எனக்கு, மற்றவங்க பச்சை எனக்கு எதுக்கு தேவையில்லை அப்படின்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்கன்னா இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தப்பான விஷயம் தான் இது. ஏன்னா எங்கேயோ ஒரு குழந்தை கற்பழித்து சாகிறப்ப நீங்கள் குரல் கொடுக்குறேன்னா ஒரு 8 நிமிஷத்துக்கு ஒரு குழந்தை கற்பழித்து சாப்பிடணும், இன்னும் எத்தனையோ 8 விஷயம் இதுனா நடக்குது இது இருக்குது நீங்கள் வாழையை பார்ப்பீங்க. அந்த 8 நிமிஷத்தில் உங்கள் குழந்தை வராதுன்னு உங்களால் ஒரு கண்டிப்பாக வரவே வராதுன்னு சொல்ல முடியுமா? முடியாது. அது நீங்கள் தடுக்கணும்னா விழிப்புணர்வு பார்த்து மற்ற குழந்தைய உங்கள் குழந்தைய நினச்சி நீங்கள் பேசினாதான் உங்கள் குழந்தைக்கு ஏதாவது தப்பு நடக்கிறப்ப எவனாச்சும் தட்டு கேட்பான். நல்ல விஷயம் பேச ஏன் நீங்கள் மற்ற பிரச்சனை பார்க்குறீங்க? மற்ற எல்லாம் உங்கள் பிரச்சனை மனுஷனாக மற்ற மனுஷனாக பாருங்கள். என்ன சொசைட்டி பற்றி கவலை இல்லைன்னு சொல்கிறாங்க, சொசைட்டி பற்றி கவலை சொல்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு பெரிய பணக்காரனாக இருங்க, வீடு இருக்கும், கார் இருக்கும், ஏசி இருக்கும், எனக்கு அது எனக்கு எல்லாம் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு பேசாமல் இருப்பாங்க. அது எதுவுமே நடந்துடல உங்களுக்கு, வீடு காரு சாப்பாடு எதுவுமே நடந்துடல. ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர், ஒரு எர்த்குவேக், ஒரு சுனாமி எதுவும் வந்துச்சுன்னா உங்கள்ட்ட எதுவுமே இருக்காது, வீடு இருக்காது, உங்களுக்கு சாப்பாடு கூட வந்திருக்காது, நீங்கள் தெரு நடு தெருவுக்கு வந்திருப்பீங்க. நீங்கள் உங்களுக்கு இருந்துறப்ப ஒரு பிச்சைக்காரங்களுக்கு பிச்சைக்காரங்க மாதிரி தான் நீங்கள் இப்போ இங்கே இருந்தப்ப நீங்கள் பிச்சைக்காரங்களுக்கு இதுமாதிரி இலவச கல்வி கொடுங்க அப்படின்னு சொன்னாமா உங்கள் குழந்தை படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சொல்லியிருக்கோம். அப்போ நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா நீங்கள் கஷ்டப்படுறப்ப உங்கள் குழந்தைங்க படிக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லோரும் நம்ம குழந்தைய பாருங்கள், தயவு செஞ்சு குழந்தைங்களுக்கு ஒரு ஏழையாக பிறந்தானா அது வந்து அவன் தப்பில் அவனுக்கு வாய்ப்பு கொடுங்க. முதல்ல ஒரு நிமிஷம் எனக்கு தெரிஞ்ச ஒரு பேர் சொல்ல பேரில் மட்டும் நான் சொன்னேன் ஆகட்டும், அனிதா, இன்னொரு தினேஷ் இன்னும் காவிரி பிரச்சனை, ஒருத்தர் வந்து சாதாரண பொம்மை வியாபாரி தீ குளிச்சு செத்தார், ஒரு பேர் தர்மலிங்க நினைக்கிற சில ஈரோடு பக்கத்தில். இவங்களை பற்றி நினச்சி பாருங்க தயவு செஞ்சு. இப்போ தர்மலிங்கம் ஒரு சாதாரண பொம்மை வியாபாரி, அவர் ஒன்று அரசியல் வகையில் கட்சிக்காரங்களும் இல்லை, அவங்க சாப்பிட முடியறது இதுக்காக அவருக்கு குடிக்க தண்ணி இல்லைன்றதுக்காக இல்லை, விவசாயம் அவர் விவசாயம் பொம்மை வியாபாரம் பண்ணிட்டுருக்காரு, அவர் நமக்காக தான் சித்திருக்காரு, அவரை பற்றி கொண்டு யாருமே பேசலை. தினேஷ் 12th படிக்கிற பையன்,
செத்தாச்சும் ஆவியை வந்து டிரான்ஸ்ஃபார்ம் மூடுவேன் அப்படின்னு சொன்னால், அவன் செத்துட்டு அவன் பிரச்சனை முடிஞ்சு போச்சு, ஆவியை வந்து டிரான்ஸ்ஃபார்ம் மூடினாம அவனை மாதிரி யாரும் பாத்தியப்படணும் ஒரு நல்ல எண்ணத்துக்காக தான். அவனை பற்றி நம்ம பேசலை. அவன் ஆசை அவன் சாகிறப்ப நினச்சிருப்பான், நம்ம சாகிறப்ப நம்ம செத்தாச்சும் மற்றவங்கள பேச வைக்கணும் அப்படின்னு மற்ற அந்த விஷயத்தை பேசி மாற்றணுன்ற ஆசையில் தான் செத்துருப்பான். தவிர அவன் பிரச்சனை முடிச்சுன்னு செத்துருக்க மாட்டான். அப்படிப்பட்டவனை நீங்கள் ஒரு சின்ன அதை பற்றி நீங்கள் எதுவுமே கவலைப்படாமல் இருக்கிறது ரொம்ப தப்பான விஷயம். சரி, இது அந்த பையன் இப்போ உங்களை என்ன செஞ்ச செத்தப்ப தினேஷ்காக என்ன செஞ்சிருக்க முடியும்னா, தினேஷ்ன்ற பையன் கவர்மெண்ட் வச்சு டாஸ்மாக செத்து போனான். நம்மளை நம்ம செய்ய முடிஞ்சால் நம்ம டிராஸ்ஃபார்ம் மூட சொல்லலாம், இல்லைனா குழந்தைங்க இருக்கிற வீட்டில் குடிக்காதீங்கன்னு சொல்லலாம், இல்லை குழந்தைங்க முன்னாடி குடிக்காதீங்க எதுவும் சொல்லலாம். நம்மளும் அவேர்னஸ் எது எது ஒரு விஷயம்னா நமக்கு தெரிஞ்சதை சொல்லலாம். நானும் சில விஷயம் தப்பாக பேசி தப்பான விஷயம் செஞ்சுருக்கேன் தான், இது இதுமாரி தான் எனக்கு என்ன அவசியம்னா அந்த விஷயம் செஞ்சுருக்க மாட்டேன். அதுக்கு நீங்கள் முதல்ல பேசி முதல்ல சொல்லுங்கள். இதுமாரி எல்லாம் நான் இன்னும் எல்லாம் சொல்லாமல் இருந்தேன், என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னால் நான் கேட்டிருப்பேன். இது மூணாவது வருஷம் ஏதாவது சொன்னால் நான் கேட்டிருக்க மாட்டேன். முதல்ல உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட எல்லாத்தையும் பேசுங்க, முதல்ல பேசி சொல்ல வைங்க, சொல்லுங்கள் வீடியோவில். இதுமாரி வீடியோ பண்ணி சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் எல்லாத்தையும் பேசி சொல்லுங்கள். முதல்ல உங்களை எத்தனை பேர் ஃப்ரெண்ட்ஸ் நினச்சிருப்பாங்க, நீ ஒருத்தனை ஃப்ரெண்டாக நினைக்காம இருக்கலாம், ஆனால் ஒருத்தவங்க ஃப்ரெண்டாக நினச்சிருப்பாங்க, அவங்களுக்காக சொல்லுங்கள், வீடியோ பண்ணி பேசுங்க. ஒரு தப்பான விஷயத்தில் ஒரு உயிர் போகிறவரை வெயிட் பண்ணாதீங்க. ஒரு விஷயம் தப்புன்னு தெரிஞ்சால் உடனே தப்பு தான் அப்படின்னு சொல்லுங்க. இப்போ ஸ்டெர்லைட்டு ஒரு நிமிஷம் தப்புன்னு சொன்ன நீங்கள் நினச்சிங்கன்னா உடனே தப்பு தான், அதுக்காக இன்னும் உயிர் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காதிங்க. உயிர் போனால் தான் நான் பேசுவேன் அப்படின்னு பேசுங்க. தப்புன்னு நினச்ச உடனே பேசுங்க. ஒரு நிமிஷம் அப்படி பேசினப்போ ஒரு உயிரை உங்களால் காப்பாற்ற முடியும். அதனால தான் நான் சொல்கிறேன். இன்னும் ஒரு மாதத்துக்கு முன்னாடி என்னை பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் எப்படி இருக்கீங்க அதேமாதிரி தான் நானும் இருப்பேன். இருந்தேன், எதை பற்றியும் பேசாமல் என் இஷ்டத்துக்கு நான் இருந்தேன், நான் இல்லைன்னு சொல்லலை. என்னை இப்போ எது எனக்கு சொசைட்டி இழுத்துச்சுன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் நான் என்ன இழுத்துதுன்னா காவேரி பிரச்சனை, ஸ்டெர்லைட் பிரச்சனை. சரி, அதை பற்றி ஏதாவது பேசணும்னு சொல்லி பேசினேன், எனக்கு பேச வரல, சில கொஞ்சம் தப்பாகவும் பேசினேன். சரி, நம்ம பேச வேணாம் அவங்க வரலன்னு சொல்லி விட்டுட்டு விட்டுட்டேன். சரி, திரும்பி பேசிட்டு நினைச்சிடப்ப அடுத்து அசீஃபா விஷயம் நடந்துச்சு. சரி, அசீஃபா பற்றி என்னென்ன தெரிஞ்சலாம் பார்த்துறப்ப ஒரு ஒரு 8 நிமிஷத்துக்கு ஒரு குழந்தை கற்பழி பிறந்து எனக்கு முடியல, குழந்தைங்களாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு, அப்படி பேசுகிறேன் என்னால் தாங்க முடியல. சரி, நம்ம ஏதோ செஞ்சு நம்மளால் முடிஞ்சதை அவேர்னஸ் க்ரியேட் பண்ண முடியும், எல்லோரையும் பேசுனா அவேர்னஸ் க்ரியேட் ஆகும் அப்படி எதாவது பேச சொன்னால் எதுவும் பேசலாம், எதாவது மனசு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆச்சு, நம்ம நினச்சதை செஞ்சிட்டோம் ஓரளவுக்கு வேணும். தயவு செஞ்சு அவேர்னஸ் கிரியேட் பண்ண சொல்லுங்கள். சரி, அசீபா முடிஞ்சு சரி மற்றெல்லாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப எனக்கு எஜுகேஷன் சிஸ்டம் ரிசர்வேஷன் சிஸ்டம் எல்லாமே கொஞ்சம் தப்பாக தான் தெரிஞ்சுது எனக்கு. சரி, நம்ம பேச என்ன மறப்போம் மறுபடியும் நினச்சேன். திரும்ப எல்லாம் நினச்சிருக்கும்போது திடீர்னு மறுபடியும் இந்த விஷயத்தை எல்லாத்தையும் அவர் ஞாபகப்படுத்துனது தினேஷ். டாஸ்மாக் மூணு சேர்த்தா ஒரு தினேஷ். எனக்கு எனக்கு மறுபடியும் எல்லாமே இருக்காச்சு. ஏன் இப்போ அப்போ தான் யோசிக்க ஆரம்பித்தேன், ஏன் யாரும் பேச மாட்டேன்றாங்க, நமக்காக ஒரு பையன் செத்தானா அவனை பற்றி ஏன் யாருமே பேச மாட்டேன்றாங்கன்னா, நம்ம ஏன் முதல்ல நான் ஏன் பேசாமல் இருந்தேன்னா நம்மளை செய்ய முடியாதுன்னு நினச்சேன் நான். ஆனால் நம்மளால் செய்ய முடியும். எங்கேயோ ஒரு பையன் செத்த விஷயம் எனக்கு நான் யோசிக்கிறப்ப எனக்கு அவேர்னஸ் க்ரியேட் ஆச்சு. நீங்கள் பேசி அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன். இந்த இத்தனை விஷயம் நம்ம இவ்வளோ இதெல்லாம் செய்ய முடியும், செய்ய முடிஞ்சு நம்ம செய்யாமல் இருக்கிறது அந்த விஷயத்த நேரில் பார்த்து தடுக்காத சமம். அதனால தான் தயவு செஞ்சு பேசி அவேர்னஸ் க்ரியேட் பண்ண சொல்லுங்கள். இப்போ நான் அசீஃபா விஷயம் அசீஃபா செத்தப்ப ஏன் பேசாமல் இருந்தேன்னா அது நம்மளை எதுவும் பேச முடியாதா நினச்சேன். ஆனால் கஷ்டப்படு, ஏதோ செய்யணும் அப்படின்னு நல்லா இருக்கணும், ஏதாச்சும் செஞ்சு பாருங்கள். இந்த தப்பு எல்லாம் எப்படி நிறுத்துறதுன்னு யோசிக்கிறப்ப எனக்கு தெரிஞ்ச ஒரே வழி பேசுகிறது தான். எல்லோரும் பேசி கேட்குறது தான். எதுவுமே கேட்காம இருக்கிறது நம்ம தப்பு. இப்போ எந்த ஒரு பிரச்சனைக்கும் யார் இது பேசுகிறேன்னு நினைக்கிறீங்க, பாதி அரசியல்வாதிங்க, பாதி மக்கள், ஒரு சில மீம் கிரியேட்டர்ஸ், ஒரு சில யூடியூபர்ஸ்,
இவங்க தான் பேசி அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறாங்க. மற்றவங்க யாரும் அதை பற்றி யோசிச்சு இதான் நடக்குது நமக்கு தெரிஞ்சுக்கிறோம்னு சொல்லிட்டு விட்டு போயிடுறோம். அது விட்டு போயிடாதீங்க, தயவு செஞ்சு கேளுங்க. உங்களுக்கு தெரிஞ்சதை உங்கள் விதத்தில் எதாவது கேளுங்க. சரி, நான் சாகணும் முடிவுன்னா ஏன் சொன்னேன்னா, என் மென்டாலிட்டி பார்த்தீங்கன்னா, இதே ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு பையன் பேசுங்கன்னு சொல்லியிருந்தாங்கன்னா நான் பேசியிருக்கேன். பேசியிருப்பான்னு எனக்கு தெரியல, பேசியிருக்கோம் சந்தேகம்தான். ஆனால் அந்த பையன் நான் பேசும் ஒரே காரணத்தை செத்துட்டானா, என் மனசில் இருந்தாலும் நான் பேசணும் ஒரு பையன் செத்துருந்தான்னா நான் அந்தளவுக்கு மோசமானவங்க. நான் என் மனசில் இருந்த பேசணுன்றதான் செத்துருந்தா நான் பேசி தான் ஆவேன். அதுக்கு என்னடா நம்ம பேசணும் ஒரு பையன் ஏறோ ஒரு பையன் சாவறானே, நான் மனசில் நினச்சி பேசணுன்றதுக்காக நான் கண்டிப்பாக பேசுவேன். அதனால தான் சாவன முடிவு எடுத்தேன். அது மட்டும் இல்லாமல் அண்ணா, இப்போது நான் பேசுகிறத ஒரு ரெண்டு வீடியோ வேலை சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை மணி நேரம் வச்சுக்கோம். ஒன்றரை மணி நேரம் ஒருத்தனை கேட்க வைக்கணும்னா சாதாரண விஷயம் இல்லை. ஸோ ஒரு சாதாரண விஷயம், ஒரு சாதாரண பையன் நான் பேசுகிறது தான் ஒன்றரை மணி நேரம் ஒருத்தனை கேட்க வைக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அது கேட்க வச்சு அவன் அவரை ஸ்கேட் பண்ணணும்னு ஒரே கணக்காகவும் அது செய்கிறான், இந்த கணக்காகவும் செய்கிறான். நான் பேச சொன்ன உடனே யாரும் பேச போகிறதில்ல. ஏதாச்சும் ஒரு வழி எனக்கு அந்த குழந்தைகள் ஏற்பட்டது நான் வழியை உணர்ந்து அதனால் நான் பேசினேன். அதனால் ஒரு சின்ன வழி மக்கள் கொடுக்கணும் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு. என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நூறு பேர், நான் முழுக்க முழுக்க நான் பேசுறது என் ஃப்ரெண்ட்ஸை நம்பி மட்டும்தான். ஏன்னா இந்த வீடு நான் போடுறப்ப ஃபேஸ்புக்கில், என் ஃபேஸ்புக்கில் ஒரு நூறு ஃப்ரெண்ட்ஸ், இந்த 220 ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட இருக்காங்க. அந்த 220 ஃப்ரெண்ட்ஸும் நினச்சி பேசினா போதும், அவங்க ஃப்ரெண்ட்ஸில் பேச சொன்னால் போதும், ஒரு பெரிய இதுவே வரும். 200 பேர்கிட்ட பேசுனாங்கன்னா ஃபேஸ்புக்கில் அவங்களுக்கும் ஒரு ஒருத்தனுக்கு 200 பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பான். ஒரு ஒருத்தனும் அதை பற்றி பேச ஆரம்பிப்பான், டூ மை ஃப்ரெண்ட் ஃபார் மை டூ மை ஃப்ரெண்டு அப்படின்னா ஃபார் மை ஃப்ரெண்டு அப்படின்னு பேசுங்க, என் ஃப்ரெண்டுக்காக நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி பேசுங்க. இன்னொரு விஷயம் என்ன கேட்டாங்க, இன்னொரு விஷயம் ஒரு சில இதை பற்றியா நீ இப்போ பேச கேட்டாங்க, உயரமான இடத்துக்கு போய் பேசினாலாம் எல்லாம் கேட்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது பாதி தப்பான விஷயம் தான், எல்லா விஷயத்தை ஒத்து வர முடியாது. ஒரு சாதாரண பிச்சைக்கார பையன், எந்த விஷயமும் கிடைக்காதவன், ஒரு கல்வி ஒரு சாப்பாடு எதுவுமே கிடைக்காதவன், ஒரு உயரமான இடத்துக்கு போய் தான் அவன் அது மாற்ற முடியும்னு நினச்சேன்னா அது முடியாத விஷயம். ஒரு பிச்சை எடுக்கிற பையன், எந்த விஷயமே ஒரு சாப்பாடு கூட கிடைக்காத ஒரு பையன் அந்த விஷயத்தை மாற்ற நினைச்சா எப்படி போய் மாற்றுவான்? அது நம்ம யாராச்சும் பேசினா தான், எல்லோரும் பேசினா தான் மாற்ற முடியும். முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. இப்போதைக்கு எக்ஸாம் நடந்துருக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. நீங்கள் காலேஜ் வந்து எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகி குடும்பத்தை காப்பாற்ற இல்லைன்னா சொல்லவே இல்லை. நீங்கள் காப்பாற்றணும்னா திரும்பி இங்கே எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு திரும்பி உங்கள் பையனை இதே எஜுகேஷன் சிஸ்டம் இதே ரிசர்ச் நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, கவர்மெண்ட் வேலைக்கு போனால் அதை பற்றி நீங்கள் ஒரு ரெண்டு அதிகபட்சம் வேணாம், நீங்கள் நினைக்கிறத ஒரு 2 நிமிஷம் ஒரு 5 நிமிஷம் பேசி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டு எத்தனை டிஸ்கஷன் பண்ணியிருக்கீங்க நீங்களாம். அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்கள். ஏன்னா நான் முழுக்க முழுக்க பேசி நம்புறது என் ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்புறம் உங்களை தான். ஏன்னா நமக்கு மட்டும் யோசிய டைம் இருக்குது, மற்றவங்க யாரும் யோசிக்க கூட டைம் இல்லை. எல்லோரும் இளைஞர்கள் தான் நம்பினாங்க இப்போ ஒரு காலம், அப்துல் கலாம் விவேகானந்தெல்லாம் இளைஞர்கள் தான் நம்புனாங்க. அதனால தான் உங்களை நானும் நம்புகிறேன். அவங்க பெரியவங்க சொல்லிட்டு போனாங்க நம்மளால் எதுவும் செய்ய முடியும் அப்படின்னு உங்களால் நம்புகிறேன். நான் தயவு செஞ்சு நம்ம புதியில் விடுறேன்னா நீங்கள் பேசணுன்ற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் வேறு பேசி நல்லது நடக்கும் மக்களுக்கு. எதை பேசாம மட்டும் இருக்காதிங்க, பேசுங்க. முதல்ல என்ன நடந்தாலும் பேசுகிற உரிமை எல்லாருக்கும் இருக்குது, பேசணும். நீங்கள் எதை பற்றியாச்சும் நீங்கள் தப்பு நினைக்கிற எந்த விஷயத்தை பற்றியாச்சும் எனக்கு பேசுங்க தயவு செஞ்சு. அந்த ஒரே காரணத்துக்கு மட்டும்தான் நான் எங்கள் அப்பா அம்மா எல்லோரையும் நான் இழக்கிறேன், வேறு ஒன்று இழக்கிறேன்னு சொல்ல முடியாது. ஒரு நான் தியாகம் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இது வேறு வழி தெரியல, இந்த விஷயத்த ஒரு 4 பேருக்கு கொண்டு போய் சேர்த்தாங்கன்னா ஒரு சாதாரண பையன், எனக்கு வேறு வழி தெரியல. இதை நான் செய்கிற தப்புன்னு நினச்சிங்கன்னா இதை பற்றியாச்சும் பேசுங்க. இதை பற்றி பேசுகிறப்ப கூட ஒரு நீங்கள் இதை பற்றி தப்பு நினைக்கணும் அதை பற்றியும் பேசுங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. நீங்கள் நினைக்கிறவங்க இனிமேல் நீங்கள்
சேரில் மட்டும்தான் இருக்குது. என் ஃப்ரெண்ட்ஸு சேரில் மட்டும்தான் இருக்குது. என் ஆத்மா சாந்தி எதாக இருந்தாலும் நீங்கள் சேரில் மட்டும்தான் இருக்குது.